மூணு முடிச்சு போட வேண்டிய கழுத்துல ஏற்கனவே ஆறு முடிச்சு போட்டாச்சு. இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேலேயே நீங்க முடிச்சு போட தயாரா? நான் கன்னி ஆனாலும் விதவையானவன், எனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? இப்ப சொல்லுங்க, அந்த பூவை எடுத்து என் தலையில வைக்க போறீங்களா இல்ல குப்பை தொட்டில போட போறீங்களா? நான் நினைச்ச மாதிரி உன் கதையை கிட்ட ஓடிட்டான். செலவு கம்மின்னு பார்த்தா இதுக்கு ஊசி நூல் செலவு எக்கச்சக்கமா இருக்கு. யார் இது கோட்டு சட்டையெல்லாம் போட்டு? யார் சார் நீங்க? உள்ள போய் பேசுவா. மருமகளுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால ஆபீசருக்கு மெடல் கொடுக்க வந்திருப்பாங்களோ, மெடலை தாம்பூலுக்கு வச்சா கொடுப்பாங்க. சார் என்ன உட்காந்துட்டீங்க? சார் நீங்க சம்மந்தா சம்மந்தம் இல்லாம அட்ரஸ் மாதிரி வீட்டுக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான அட்ரஸ்க்கு சம்மந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். என் வீட்டுல பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கா? அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே. வேற பொண்ணு இல்லைங்களே? இருக்காங்க. யாரு? உங்க மருமக. நீங்க சம்மதம்னு சொன்னா உங்க மருமகளை எங்க மருமகள் ஆக்கிறோம்? யோ எந்திரியா, மேல அசிங்கமா ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியில் போயிறியா? ஏப்பா மாமனார் கிட்ட போய் மருமகளை பொண்ணு கேட்ட கதை எங்காவது நடந்திருக்கா? நடந்தது இல்ல, நடத்தி காட்டுறேன். தம்பி நீ வேணா அவதார புருஷனா இருக்கலாம், ஆனா விதவைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் பெருந்தன்மையானவன் இல்ல. அங்கங்க போற தல்ரா. சீதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்கேயே சொல்லியிருப்பேன், ஆனா உனக்கு நம்பிக்கை வந்திருக்காது. உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான் நான் அப்பா அம்மாவோட வந்திருக்கேன். எனக்கு வேற யாரோட சம்மதமும் தேவையில்லை, உன் சம்மதம் மட்டும் கிடைச்சா போதும். யோ சம்மதம் சொல்றதுக்கு அவாரியா? இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நான் தான் எடுக்கணும். இவன் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா நேரா சுடுகாட்டுக்கு தான் போகணும். இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக முடியாது. அம்மா சீதா, இந்த மகான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு நினைக்கிறியா? நீ மாசம் மாசம் வாங்குறிய 5000 ரூபாய் சம்பளம், அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். என் பையனுக்கு கோடிக்கணக்கான சொத்தோட பொண்ணு கொடுக்கறது கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க. பணம் எனக்கு பெருசில்ல, என் பையன் சீதா மேல வச்சிருக்க பாசத்தினால தான் இங்க வந்தோம். இதை நீ மரியாதையை ஒத்துக்கிட்டீனா உனக்கு தான் நல்லது. ஏய் என்ன மிரட்டறியா, போங்கடா வெளிய. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அடிச்சு நொறுக்கிடுவேன். சீதா ஒரு நல்ல நாளா பார்த்து, நம்ம கல்யாண இன்விடேஷனோட வர்றேன். இதுக்கு நடுவுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லி அனுப்பு. கிழிச்சிருவியா? குடலை உருகிடுவேன். போலாம்பா. அம்மா சீதா மேடம், உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? லாயர் கிட்ட இருந்து. எனக்கு யார் நோட்டீஸ் அனுப்பிருப்பாங்க? நான் தான் அனுப்பிச்சேன். எதுக்கு? எனது கட்சிக்காரரான சேகருக்கும் சீதான்கிற தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது. ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறார். என்ன பயமுறுத்துறியா? நோ நோ மேரியா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கேன். என்னோட குடும்பம் நடத்த வரியா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா? கோர்ட்ல சந்திப்போம்.
வணக்கம் சார். நான் அருண். ஓ, நீ தான் அருணா? நா, காம்ப்ரமைஸ் வந்துறியா? இல்ல, சீதாவை நீங்க போய் பார்த்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பார்த்தா என்னடா பண்ணுவ? ஐயா, கேக்குறேன்ல. ஆர்டர். எஸ், சொல்லுங்க. பகவத்கீதை, பைபிள், குரான் எதில் வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்றேன், சீதா என் பொண்டாட்டி. நோ, அவர் பொய் சொல்றாரு. அவர் சொல்றது பொய்யா உண்மையான்னு முடிவு செய்ய வேண்டியது கோர்ட். நீங்க சொல்லுங்க. சீதாவை நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கே ரெண்டு பொண்டாட்டின்னு நீங்க கேட்கலாம். பாவப்பட்டதான் சீதா கத்துல நான் தாலி கட்டினேன். முதல் இரவு நடக்கிறதுக்குள்ளேயே புருஷன் போய் சேர்ந்துட்டான். புகுந்த வீட்டுல கழுத்து பிடிச்சி தள்ளிட்டாங்க. பிறந்த வீட்டுக்கு பாரம் ஆயிட்டான். என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்ல. எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கெஞ்சனா கதர்னா. அதனாலதான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். இல்ல யுவர் ஆனர், இவர் சொல்ற எதுவுமே உண்மை இல்ல. சீதா கழுத்துல வலுக்கட்டாயமா தான் இவர் தாலி கட்டினார். முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் கட்சிக்காரோட மனைவி உங்க மனைவி ஆக்கிறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, இவருக்கு ஆதரவா உண்மையை மறைக்கிறீங்க, நான் சொல்றேன். யுவர் ஆனர், இந்த வழக்குல சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சீதாவோட தந்தை திரு சண்முகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரோசீட். உங்க மருமகன் சேகருக்கும் உங்க ரெண்டாவது மகன் சீதாவுக்கும் திருமணம் நடந்தது உண்மையா? உண்மைதான். இந்த கல்யாணம் உங்க சம்மதத்தோட தான் நடந்தது? பொண்ணையும்ருமகனுக்குறீங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதா? முத பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம்? எனக்கு குழந்தை இல்ல, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்ல, அதனால நானே என் தங்கச்சிய என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சேன். சாட்சிகளை விசாரணை செய்ததை கொண்டு சேகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. இந்த கல்யாணம் நடந்தது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் சீதாவுக்கு சேகர் கூட வாழ விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். வேண்டாம். பெரிய மனசோட என் கழுத்துல ரெண்டாவதா தாலி கட்டின என் புருஷனை நான் விவாகரத்து செய்ய விரும்பல. எங்க அம்மா, அக்கா, அப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி சேகர் என் புருஷன்தான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறத பத்தி யோசிக்கிறது நல்லது. அவர் கூடவே குடும்பம் நடத்துறேன்.